ஏய் பசங்களா, என்னது இது? இப்படி அமக்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க வீட்டை? உங்க சித்தி எங்க? வீட்டை வாடகைக்கு விட்டா இந்த மாதிரிதான் பண்ணி வச்சிருப்பீங்களா? செம்ம நாத்து அடிக்குது. உங்களுக்கு ஏத்த பாட்டு தான். சித்தி ஷாப்பிங் போயிருக்காங்க. ஷாப்பிங்க்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. என்னது இது? பெட்டு தலைகணிலாம் கீழே கிடக்குது, ஷிங்க் ஒரே நாத்து அடிக்குது, அங்கங்க ஒரே குப்பு குளமா வச்சிருந்தா பூச்செல்லாம் வீட்டுக்குள்ள வராதா? எங்க சித்தி சொல்லிட்டு தான் போனாங்க. என்ன சொல்லிட்டு போனா? இந்த மாதிரி பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுனா? வாமா மகாராணி, என்னது இது ட்ரெஸ்? உனக்கு தானே வீட்டுக்கு வாடகை விட்ட, இப்படி பண்ணி வச்சிருக்க. வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியல, ஒரே ஸ்மெல் அடிக்குது. சாரி மேம், பசங்களை ரெடி பண்ண சொன்னேன், இன்னும் அவங்க ரெடி பண்ணவே இல்லை. ஓஹோ, நீ போய் ஊரை சுத்திட்டு வருவே, சின்ன பசங்களாம் ரெடி பண்ணி வைக்கணுமா வீட்டை? 10 நிமிஷத்துல வாடகை காசெல்லாம் பக்கத்து வீட்டெல்லாம் வாங்கிட்டு வருவேன், அதுக்குள்ள நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும், இல்லைனா வீட்டை காலி பண்ணுங்க சொல்லிட்டேன். சாரி மேம், நான் கிளீன் பண்ணி வச்சுடுறேன். ஏய் பசங்களா, சொன்னேன்ல சீக்கிரம் எல்லாம் ரெடி பண்ணுங்க. வீட்டை கட்டி வாடகை விடுறதோட இதுங்க கிட்ட சும்மாவே இருக்கலாம். ஏய் 10 நிமிஷத்துல அவங்க வந்துருவாங்களாம், சீக்கிரமா போங்குடி. தொடப்போம் மரம் மாப்பெல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏ மலர், கவிதா, வனிதா, இதெல்லாம் எடுத்து ஷெல்ஃப்ல வை. ஜாலியா இருந்தோம், அந்த ஹவுஸ் ஓனர் என்கிட்ட ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. இந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு விடுறாரு. ஏய் ஷாலினி, நீ சத்தமா பேசுறது, அவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. தலகாணி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அதோ திங்ஸ் எல்லாம் எடு. அப்பாடி, வீடை கிளீன் பண்ணியாச்சு, ஆனால் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கேன். ஹவுஸ் ஓனர் பார்த்தா இன்னும் திட்டுவாங்க போல. சரி சரி, மாப் ஸ்டிக்கெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ஏய் ஷாலினி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. சரிங்க சித்தி. அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒற்றையாக தான் சேர்ந்து போயிருக்கு. நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீ கட்டிலுக்கிலெல்லாம் நல்லா தூசு தட்டி பெருக்கு. அப்பாடி, எப்படியும் மாப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு, இதுவும் சாமானும் அப்படியே கழுவிடலாம் கையோட. என்ன மலர், அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டாலாம்? மலர் எங்க போன? அந்த மலர் வீட்டுக்குள்ள இருக்கா? ஏ மலர், கொஞ்சம் வெளியே வாடி. சொல்லு பவித்ரா, இப்பதான் கலையாட்டி வீட்டுல இருந்து வந்தேன். எனக்கு பியூட்டி செட் வாங்கணும்ல, அது நீ பாக்கவே இல்லல, அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாரு, இந்த பியூட்டி செட்ல போன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. என்னது, போன் கொடுத்திருக்காங்களா? ஆமாண்டி, அர்ஜுன் என் கூட தான் வந்தான், பட்டாசு வாங்க போயிருக்கான். ஓஹோ, பட்டாசுலாம் இப்பவே விற்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சரி சரி, நம்மள போய் வாங்கலாம். ஏய் இங்க பாரு, ஏய் இங்க பாரு, ஹேர் ட்ரையர் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் கண்ணாடி எல்லாம் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சீப்பு டிசைன் டிசைனா இருக்கு தெரியுமா? இதோ பெரிய பொம்மை வேற கொடுத்திருக்காங்க, இந்த பொம்மைக்குல நம்ம தலை சீவி விளையாடலாமா? சரி சரி, நீ விளையாடு. இத சொன்ன உடனே எனக்கு பட்டாசு ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? எங்க அம்மா கிட்ட இன்னைக்கே போய் கேட்க போறேன். நானும் அர்ஜுன் கூட போய் பட்டாசு எல்லாம் விடிக்க போறேன். இதோ ஹேர் ட்ரையர் போட்டாச்சு, அதுக்கப்புறம் பாரு சீப்பு கொடுத்துருக்காங்க, நல்லா சீப்பு தலைவாரி விடுவோம். அட, ரெண்டு கிளிப் இருக்கா? இது ஒரு கிளிப்பு, இன்னொரு கிளிப்பு. சரி ஓகே, இதோ பிங்க் கலர் கிளிப்பும் நல்லா தான் இருக்கு, இந்த மிரரும் நல்லா தான் இருக்கு. ஹலோ ஹலோ, இதோ இந்த பொம்மை பேர் என்ன வைக்கலாம் தெரியுமா? ராணி. ராணி வச்சிடலாமா? இதோ ஏ ராணிக்கு போன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோ ஹலோ சொல்லுங்க ராணி, எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குல்ல? எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, எங்க அம்மா கிட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து பட்டாசு வாங்கிட்டு வரேன். அம்மா அம்மா, எழுதிருங்கம்மா. என்னடி உண்டு, கொஞ்ச நேரம் கூட தூங்க விட மாட்டேங்கிற. மாமா, எல்லாரும் காசு வாங்கிட்டு போய் பட்டாசு எல்லாம் வாங்குறாங்க, பிளீஸ் மா எனக்கு வாங்கி கொடுங்க மாமா. போன வருஷம் வாங்கினதே வெடிக்காம இருக்க, மேல பரணையில போய் ஏறி எடுத்துக்கோ. ஹை ஹேடி போட்டாச்சு, மேல ஏறி எடுக்க போறேன். சங்கு சக்கர சுத்த போது சக்கர சுத்துது சுத்துது. என்னடி என் பாவட மேல எகுறுது, ஏய் தள்ளி
நிறைய இருக்குல்ல, அதுல இருந்து ஒண்ணு எடுத்துக்கலாம். இப்ப என்ன எடுக்கலாம்? ஹே சுத்தியல் எடுக்கலாமா? ஹே சூப்பர்ப்பா! இந்த சுத்தியல் எப்படி அடிக்கும்? ஹே ஹே, அடிச்சாலே வெடிக்காது, இது நெருப்பு வச்சாதான் வெடியும். ஹே, நெருப்பு வச்சாச்சு, என்னடி இது? ஓஹோ, AK-47 மாதிரி எப்படி சவுண்டா வருது பாரு. அடே, புகையும் வருது, அங்க பாரு, சிடுச்சிடான்னு போகுது, சூப்பர்ல. இதுதான் முடிஞ்சிருச்சுல, இது தூக்கி விசிறி அடிப்போமா? ஹே, என்னடி தனியா வந்து விழுந்துருச்சு? எல்லாமே குட்டி குட்டி பசங்களுக்காக தான் இங்க பாரு, ரெட் கலர்ல புகை வருது, உன்னோட எதுனா கிரீன் கலர்ல வரும் போல, கலர் கலரா ரோப் இருக்கு. சரி ஓகே, இது முடிஞ்சிருச்சு, உன்னோட எடுப்பா. ஆ, தோடி அடுத்து பாரு, கலர் கோட்டின் இருக்கு. ஏ, இது புஷ்பாண்டி பூந்தட்டி, இதை வச்சு பாப்போமா? ஆ, வைப்போம் வைப்போம், கலரா வருமா? இல்ல இல்ல, எப்படி வரும் தெரியல. இதுல நைட் வச்சு சூப்பரா இருக்கும்டி. ஏ, ஆமா, ஒண்ணு கிரீனா வருது, உன்னோட கிரீனா தான் வருது. இங்க பாரு, மேல பொங்குறதே தெரியல, தெரியுமா? அப்படியா, சரி ஓகே, இத பத்தி வச்சுட்டு ஓடிடலாம். ஐயோ, பயமா இருக்கே. அதெல்லாம் ஒன்னும் பயப்படாத, இங்க பாரு. ஓஹோ, பட்டர்ஃபிளை மாதிரி அங்கங்க எகிருது போல. ஐயோ, இது புல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுச்சுப்பா. சரி ஓகே, உன்னு வச்சு பாக்கலாமா? ஆ, ஓகே ஓகே, இங்க பாரு, இதுவும் அப்படிதான் பட்டர்ஃபிளை மாதிரி மேல பறந்து பறந்து வெடிக்குது, நல்லதா இருக்குல்ல, கலரும் வருது. ஹே, இங்க பாருங்க, 90 வாட்ஸ். ஹே, 90 வாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. இது ஒரே இடத்துல வந்து ஸ்பார்க் மாதிரி இருக்கு பத்தியா, இங்கதான் வைக்கணும். இத வச்சுட்டு வச்சுக்கிய, அது முடிஞ்சிருச்சுப்பா, இன்னொன்னு போட்டிருக்கு, இதோ ரெட் கலர்ல வருமா? என்னனே தெரியலையே, எல்லாத்தையும் வச்சாச்சு, இதோ எப்படி வெடியுதுன்னு பாப்போம். என்னடி இப்படி ஒரு சவுண்ட் வந்துட்டு மேலாம் ஓடுது? சரி ஓகே, ஹை, குட்டி குட்டி புஷ்பானோ, எவ்வளவு குட்டியா இருக்கு பாரு. சரி ஓகே, இது எவ்வளவு ஹைட் போகுதுன்னு பாக்கலாமா? ஆ, ஓகே ஓகே, இது குட்டி ஹைட் தாண்டி போவோம், குட்டியா கொடுத்துருக்காங்க. ஆமாண்டி, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல.